இன்றைய சமூக வலைதள காலத்தில் அவை எவ்வளவு பயனுள்ளதாக இருக்கிறதோ அவ்வளவு ஆபத்துகளும் நிறைந்துள்ளன. உலகின் எங்கோ ஒரு மூலையில் நடக்கும் நிகழ்வுகளை அடுத்த நொடியே நமது பார்வைக்கு கொண்டு வரும் சமூக வலைதளங்கள் யார் எவரென்று தெரியாதவர்களையும் நமக்கு அறிமுகம் செய்து வைப்பதிலும் சமீப காலமாக ஆதிக்கம் செலுத்தி வருகின்றன. இப்படி முகம் தெரியாதவர்களுடன் ஏற்பட்ட பழக்கத்தால் சிலரின் வாழ்க்கையே சீரழிந்த செய்திகளை நாம் அடிக்கடி பார்த்திருப்போம். இது போன்ற ஒரு சம்பவம்தான் திருப்பூர் மாவட்டம் காங்கேயத்தில் அரங்கேறியுள்ளது. காங்கேயம் வரதப்பம்பாளையம் காலனியைச் சேர்ந்தவர் பிரேமா. கணவரை பிரிந்த இவர் இரண்டு குழந்தைகளுடன் தனியாக வசித்து வந்தார். பெரும்பாலும் தனிமையில் இருந்த பிரேமாவிற்கு ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் போன்ற சமூக வலைதளங்களே துணையாக இருந்துள்ளன. இதன் மூலமாகத்தான் பிரேமாவிற்கு அறிமுகமானார் விஜய். தன்னை விட 4 வயது மூத்த பெண்ணான பிரேமா கணவனை பிரிந்து வாழ்ந்து வருவதை தெரிந்து கொண்ட விஜய் அவரை காதலிப்பதாக உருகி இருக்கிறார். இவரது ஆசை வார்த்தைகளில் மயங்கியதால் விஜயுடன் நெருக்கம் காட்டத் தொடங்கினார் பிரேமா. இந்த பழக்கம் நாளடைவில் அவர்களுக்குள் கள்ளக்காதலாக மாறியுள்ளது. இந்த நிலையில்தான் விஜய்க்கு வேறொரு பெண்ணுடன் திருமணம் நிச்சயிக்கப்பட்டது. இதனை அறிந்த பிரேமா அதிர்ச்சியடைந்து இது பற்றி விஜயிடம் தட்டி கேட்டார். அப்போது தனக்கு திருமணமானாலும் உன்னையும் பார்த்து கொள்கிறேன் என தேனாவட்டாக கூறியுள்ளார் விஜய். இதனை ஏற்றுக்கொள்ளாத பிரேமா பழிவாங்கும் நோக்கில் இருவரும் தனிமையில் பழகிய போது எடுத்த புகைப்படங்களை ஃபேஸ்புக்கில் பகிர்ந்திருக்கிறார். இவை வைரலானதால் விஜயின் திருமணம் நடக்க ஒரே நாள் இருந்த நிலையில் அது ரத்தானது. இதில் கடும் ஆத்திரமடைந்த விஜய் செவ்வாய்க்கிழமையன்று பிரேமா வீட்டிற்கு சென்று எப்படி அந்த புகைப்படங்களை சமூக வலைதளங்களில் வெளியிடலாம் என வாக்குவாதத்தில் ஈடுபட்டதாக தெரிகிறது. இதில் அவர்களுக்குள் தகராறு ஏற்பட்ட நிலையில் ஆத்திரத்தில் விஜய் பிரேமா மீது மண்ணெண்ணெயை ஊற்றி தீ வைத்ததாக கூறப்படுகிறது. பிரேமாவின் அலறல் சத்தம் கேட்டு வந்த அக்கம் பக்கத்தினர் அவர் மீது பற்றிய தீயை அணைத்து சிகிச்சைக்காக காங்கேயம் அரசு மருத்துவமனையில் சேர்த்துள்ளனர். இதனையடுத்து மேல் சிகிச்சைக்காக திருப்பூர் அரசு மருத்துவமனைக்கு மாற்றப்பட்ட பிரேமா சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். உயிர் பிரியும் தருவாயில் போலீசாரிடம் அவர் மரண வாக்குமூலமும் அளித்துள்ளார். அதில் விஜய் தன் மீது மண்ணெண்ணெய் ஊற்றி தீ வைத்ததாக கூறியிருக்கிறார். இதன் அடிப்படையில் விஜயை கைது செய்து போலீசார் தீவிரமாக விசாரித்து வருகின்றனர். திருமணமாக ஒரே ஒரு நாள் இருந்த நிலையில் ஃபேஸ்புக் கள்ளக்காதலால் திருமணம் நின்றதுடன் இளைஞர் சிறைக்கு சென்றதும் ஒரு பெண் உயிரோடு எரித்து கொள்ளப்பட்டதால் அவரது இரண்டு குழந்தைகளும் அனாதைகளாக மாறியுள்ளதும் காங்கேயம் பகுதியில் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது.